Magane, 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 magane
அயோத்திய நாட்டைச் சேர்ந்த அரிச்சந்திர சக்கரவர்த்தியுடைய ஒரே ஒரு மகன் ஐயா. ராஜமாநகரத்தில் அடிமைப்பட்ட பாவிகளும் நாங்கள் தான். முனிவருடைய சதியினாலே இங்கு வர எதி வந்து விட்டது ஐயா. பிறந்தவன் 65 இறந்து விட்டார். அம்மா அப்பா அழுக வேண்டாம் என்று
சொல்ல மாட்டார்கள் சுவாமி, விடிந்து விட்டது, அடிமை கொண்ட வேதியர் விடுவதற்குள் நான் வந்து சேர வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார் சுவாமி. செய்துவிட்டு நான் போக வேண்டும். எந்த சத்தியத்தை காப்பதற்காக மயானக்கரை வந்தோம்? அந்த சத்தியம் நம்ம உயிர்மூச்சம் உள்ளவரை வைத்திருக்க வேண்டும். உன்னை அடிமை கொண்ட வேதியிடம் சென்று காற்பணம் தொண்டு வாங்கி அண்ணா அரசே கொடுக்க மாட்டார்கள், மீண்டும் என்னை இங்கு அனுப்ப மாட்டார்கள். கொடுக்க மாட்டாரா? நாம் பெற்ற மகனுக்கா கொல்லி காசு இல்லை என்பார். சரி, எந்த மகன் பிறந்து விட்டான் என்று 7 நாட்கள் களஞ்சியத்தை திறமதித்து அதனை செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொன்னோம். நம்ம தருமை குடிமக்களிடம் சென்று கட்டிய கணவனே இவ்வாறு கூறுகிறான் என்று மனதை வாய்ப்பிட்டார். எனினும் வாழ்வில் வேறு ஒன்றும் நமக்கு இல்லை, இதை ஒரே வழிதான் இருக்கிறது. உன் இரு கரங்களையும் ஏந்தி பிச்சையாவது எடுத்துக் கொண்டு வாங்க. பிச்சையாவது எடுத்து இது ஒன்றுதான் சத்தியத்திற்காக நான் நிலைநாட்டும் நீதியும் அதுதான், நெறியும் அதுதான். நாடு சென்று மக்களிடம் பிச்சை எடுத்து வருகிறேன். குழந்தை நான் தாய் தந்த பிச்சையிலே நான் பிறந்தேன். அங்கே காசிராச மகன் கடகம் எந்தனை கழித்த நெச்சு கொண்டதும் இல்லாம ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குற பிச்சை கஷ்டப்பட. போடுறியா வெட்டவா? போடு, நான் தர்றேன். உனக்கு என்ன தேவை? கால்பணம், மலத்துண்டு, வாய்க்கரிசி தானே? இம்பிட்டு காசு எதுக்கு? போடு. குடுக்குறியா? இப்ப வெட்டவா? யார் எங்க காவலாளி? எதற்காக கூப்பிட்டான்? இதோ இந்த பெண்மணி காசிராசமன் கடகம் எந்தனை கழுத்த நினைச்சு கொண்டதும் இல்லாம ஊருக்குள்ள வந்து பிச்சை வாங்குறாள் பிச்சை. ஆகையால் இந்த சூரியன் உதயமாகறதுக்குள்ளே இந்த பெண்மணியை ஒரே வெட்டு வெட்டுமடி. உனது எஜமான் வீரபாகவோட கட்டளை. எஜமான் வீரபாகவன் தரமா? கொடுமானே பிடிக்கோளை பொழுது விடுவதற்கு பஞ்சரம் குழந்தையை கொண்டவர்களுக்கு அப்பேற்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்தவன் இந்த காசி மாநகரத்தில் இருக்கிறாள் என்றால் நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. அப்படி என்றால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவனா, வஞ்சகக்காரியா, சண்டாரியா, கொடியவனா? தங்கள் கட்டளைப்படி மக்களிடம் பிச்சை எடுத்து வரும் வழியிலே ஒரு குழந்தை மாண்டு கிடப்பதை பார்த்தேன். தாய் உள்ளத்தோடு வரவழைத்து அழுதேன், தொழுதேன். அதை பார்த்த காவலாளிகள் அவனை நான் கொன்றதாக கொலைகாரி என்றெல்லாம் பட்டம் வாங்கி வந்திருக்கிறேன். ஐயனே தாங்களே சொல்லுங்கள். கொலை செய்யும் ஒன்றுதான் வாழ்வினை மீறந்திருந்தது. அதிகம் செய்துவிட ஹரிச்சந்திரா என்று இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். பார்க்கலாம் உன்னை நான் எப்படி வெட்டப் போகிறேன். எஜமானிட்ட உத்தரவை நிறைவேற்ற வேண்டுமே. இப்படி நடக்கட்டும் சார். உன்னை வெட்ட மனது
எல்லாம் கட்டுப்படுத்தி உன்னை கொலை செய்ய போகும்பொழுது மலர்மலைவன் தடுக்கிறது. சாவதற்கு அஞ்சு விட்டாயா? மீண்டும் இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயா? நீங்க கேட்பது போல் இல்லை சுவாமி. இனி ஒரு பிறவியே வேண்டாம் நாதா. இப்பிறவில பட்ட துன்பம் எல்லாம் போதும் நாதா, போதும். அப்படி ஒன்றை இயேசு எழுதியிருந்தார், தாங்களே எனக்கு பதியாக வரும்படி பாவி நினைத்து, ஆனா தவறு இருந்தால் என்னை தாங்கள் மன்னித்து. ஹரிச்சந்திரன் மனைவி என்றால் வெட்டுகிறான் அல்லது வெட்டு விடுவானா என்று என்னை சோதனை செய்து பார்க்கிறாயா? வெட்டத்தான் போகிறேன், வெட்டு தையில் உண்டாக உடலில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு ரத்தமும் கட்டிய மனைவியை கொண்ட பாவி என்று இந்த உலகமெல்லாம் என்னை பறித்து பேசப் போகிறது. அந்த அரும்பெரும் காட்சியை காண வேண்டாமா? என் மீது கருணை இருப்பது உண்மை என்றால் என் கண்ணெதிரே தோன்ற வேண்டும். நான் காத்த சத்தியம் அறிந்திருக்க வேண்டும், நீதி ஓங்க வேண்டும். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். மனைவியை வெட்டு, மனைவியை வெட்டு. உன் மனைவி வெட்டாய், உன்னை மணந்த குற்றத்தை தவிர யாரொரு குற்றமும் செய்யாதவள். சத்தியவேந்தராகி உன்னை புடம்போட்ட தங்கமாகவே மாற்றுவதற்கு தேவராகிய அனைவரும் சேர்ந்து நடத்திய சத்திய சோதனை நாடகமே. எத்தனையோ இன்னல்கள் தந்தும் சத்தியமே ஜீவந்து வாழ்ந்து உன்னை மனமாற பாராட்டுகிறேன். நீ காத்து வந்தது பயாரமல்ல, யாகசாலி காசிராஜின் மகன் கனகவேந்தனையும் உன் மகன் தேவதாசனை மீனோடு எழுப்பி தந்து இந்த நாட்டை உனக்கே மீண்டும் பரிசீலிக்கிறேன் ஹரிச்சந்திரா. நாடு நகரங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நாடு நகரங்களை விட்டு வரும்பொழுது எனதரமை குடிமக்கள் எல்லாம் ஓடி வந்து என்னை தடுத்து நிறுத்தி மீண்டும் தங்களின் திருப்பாதம் இந்த மண்ணில் எப்போது படும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். முக்காலும் சத்தியமாக முனிவருக்கு ஈன்ற நாட்டை எக்காலமும் நான் வருவதில்லை என்று சத்தியம் செய்வது விட்டேன். ஆகையினால் வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள். அப்படியானால் இந்த நாட்டை யாருக்கே பட்டாபிஷேகம் சோழ ஒத்துக்கொள்கிறாயா? சம்மதம். சத்திய வேந்தராகிய உனக்கே குறி சொல்றேன், சில காலம் வாழ்ந்துவிட்டு என் திருமணி வந்து சேர்வாயா? வாழ்க முன்புகை, வாழ்க முன் சத்தியம், வாழ்க முன். அப்படி ஏற்றுக்கொள். நாடு செழிக்கவனும் நல்லவனும் எம்பிஐஎம் சமய கல்வியாளர்களுக்கு நல்லதரை கிராமத்தின் சார்பாக பட்டாபிஷேகம் தூண்டப்படுகிறது. சந்திரமேக நடித்த இசைக்குயில் மலைக்குடிப்பட்டி எம் ஆர் கஸ்தூரி மீன் அவர்களுக்கு நல்லதரை கிராமத்திற்கு சார்பாக பட்டாபிஷேகம் தூண்டப்படுகிறது. பொன்னாடிபுரத்தை கௌரவப்படுத்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும், இங்கே நாடகத்தை காண வந்த சுற்று வட்டார பெருமொழி மக்கள் அனைவருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.